Hello all, welcome to my channel Cook with Kothamalli. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சூப்பரான சாட் ஐட்டம் தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சொல்ல போனா இந்தியாஸ் ஃபேவரட் சாட் அப்படின்னு சொன்னா இதுன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு பானி பூரி, அதுதான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீட்லயே பூரி செஞ்சு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் செஞ்சு ஒரு சூப்பரான காரமும் புளிப்பும் கலந்த ஒரு பானியும் ரெடி பண்ணி இந்த பானிபூரி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு கிரன்ச்சியான பூரி, அதுக்குள்ள ஒரு சூப்பர் டேஸ்டியான ஸ்டஃபிங், அட்டகாசமான தண்ணி. வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போது இந்த பானிபூரிக்கு வந்து நம்ம மூணு ஐட்டம் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணுங்க. ஒன்று வந்து இந்த பூரி, அடுத்தது இந்த பூரி உள்ளே வைக்கிற இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங், கடைசியாக ஒரு நல்ல புளிப்பும் காரமும் இருக்கிற மாதிரி ஒரு தண்ணி, அதாவது இந்த பானி. இந்த மூணு ஐட்டமும் தான் இப்போ நம்ம பானிபூரிக்காக ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். முதல்ல வந்து பூரிக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். இந்த பூரி மாவை நம்ம வந்து இன்றைக்கி ரவையில் தான் செய்ய போகிறோம், ரவா பூரி தான் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு நான் இங்கே ஒரு கப்பு கோர்ஸ் ரவை எடுத்திருக்கேன். நம்ம வந்து உப்புமாக்கு கிச்சடிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரவை தான், அது வந்து ஒரு கப் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஒரு கப்பு ரவைக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவு மைதா, ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து நான் சேர்த்துருக்கேன். மைதாவும் ரவையும் என்ன ரேஷியோவில் இருக்கணும்னா, ஒரு பங்கு மைதா சேர்த்திங்கன்னா 8 பங்கு நம்ம வந்து ரவை சேர்க்கணும். நான் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இங்கே வந்து சேர்த்துருக்கேன். அடுத்தது இந்த ரவையும் இந்த மைதாவையும் சும்மா ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வந்து உப்பும் எண்ணெயும் சேர்க்க போகிறோம். உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்க போகிறேன் நான். இதில் உப்பு சேர்த்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நல்லெண்ணெய் சேர்க்காதீங்க, கொஞ்சம் ஸ்மெல் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துருக்கீங்கிறதுனால ரவை ஒரு மாதிரி பிசுபிசுன்னு இருக்கும். நீங்கள் டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு மாதிரி கொச கொசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து நல்ல டைட்டாக மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். சப்பாத்தி மாவு விடவே இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். தண்ணி வந்து நிறையா சேர்த்துறாதீங்க. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1/4 கப் தண்ணி தேவைப்படும். வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூனாக தண்ணி சேர்த்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு விட்டுட்டே வாங்க. ஒரே டைமில் எல்லா தண்ணியும் சேர்த்துற வேண்டாம். இந்த மாதிரி மாவு எல்லாம் ஒன்றா கலந்து நல்லா வந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு கொடுக்க போகிறோம். இது வந்து ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் எந்த அளவு பிசிறீங்களோ உங்களுக்கு அந்தளவு பூரியோட அவுட்புட் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பு பண்ணுங்க. டைமர் வேணாலும் வச்சுக்கோங்க, ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசைய பிசையவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்ல எல்லாம் சேர்ந்து ஒன்றா கலந்து வரும் பார்த்தீங்களா. நல்லா 5 நிமிஷம் பிசைஞ்சிருக்கேன்னா லைட்டாக அமுக்குனீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லோவாக அதுவே வந்து மேலே ரிலீஸ் ஆகி வரும். இதுதான் வந்து பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. நம்ம நல்லா 5 நிமிஷம் பிசைஞ்சு மாவு ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பவுலுக்குள்ளே போட்டு இந்த மாவை வந்து ஈர துணியில் மூடி வைக்க போகிறோம். துணியை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாத்தையும் புழிஞ்சிட்டு அந்த ஈர துணியை அப்படியே நம்ம மாவு மேலே மூடி இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஊற வைக்க போகிறோம். குறைஞ்சது 1/2 மணி நேரம் ஊறணும். ஜாஸ்தி ஊறினா பரவாயில்ல, ஆனால் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துடாதீங்க. மாவு ஊறுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பேக்கிங் சோடா சேர்க்கலை, ஸோ மாவு ஊறுறது ரொம்ப முக்கியம். ஸோ 1/2 மணி நேரம் கண்டிப்பாக வந்து இதை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மாவு ஊறுற டைமில் நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அடுத்தது இந்த பானி ரெடி பண்ணிக்கலாம். நல்லா காரமும் புளிப்புமாக இருக்கிற இந்த பானி, இதுக்கு வந்து நான் இங்கே ஒரு மிக்சர் ஜாரோ இல்லை பிளெண்டரோ, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் வந்து அது எடுத்துக்கலாம். இப்போது இந்த மிக்சர் ஜாரில் நம்ம வந்து ஐட்டம் சேர்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணணும், இப்போ நம்ம புளி வந்து ஊற வைக்க போகிறோம். இந்த மாதிரி எலுமிச்சம்பழம், சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பானிக்கு வந்து என்னென்ன ஐட்டம் சேர்க்க போகிறோம் மிக்சர் ஜாரில் அப்படின்னா, ஒரு பெரிய கட்டு புதினா இலை சேர்க்க போகிறேன்னா, நல்லா ஃப்ரெஷ்ஷு புதினா இலை, அந்த தண்டு சேர்க்காதீங்க, வெறும் இலையை மட்டும் எடுத்து இலை மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 2 கப் அளவு இருக்கும். நான் வெறும் புதினா இலை மட்டும்தான் இதில் சேர்க்குறேன், அந்த லீவ்ஸ் மட்டும் சேர்க்குறேன்.
இந்த 2 கப்பு புதினாக்கு 1 கப்பு நம்ம கொத்தமல்லி சேர்க்க போகிறோம். நம்ம எந்த அளவுக்கு புதினா சேர்க்குறீங்களோ அதில் பாதி கொத்தமல்லி சேர்க்கணும். நான் வந்து 1 கட்டு ஃபுல் புதினா அப்படியே சேர்த்துருக்கேங்கிறதுனால 1/2 கட்டு கொத்தமல்லி இதில் அப்படியே சேர்க்குறேன். கொத்தமல்லி நீங்கள் தண்டோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கொத்தமல்லியும் புதினாவையும் புதினா சேர்த்ததுக்கு அப்புறமா அடுத்தது வந்து நம்ம இஞ்சி சேர்க்க போகிறோம். 2 இன்ச்சி இஞ்சி தோலோடு தான் வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போது காரத்துக்கு நான் இங்கே 2 பச்சை மிளகாய் சேர்க்க போகிறேன், 2 கிள்ளி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா அரைச்சி பேஸ்டாட்டும் செஞ்சு எடுத்துக்க போகிறோம். இதுக்கு தண்ணிக்கு பதிலாக நான் ஊற வச்சு கரைச்சி வைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த புளி அதை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லா தண்ணியுமே உங்களுக்கு தேவைப்படாது, மீதி புளி தண்ணி கொஞ்சம் மீதி இருக்கும், அதை வந்து நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவைப்படுதோ வெறும் தண்ணிக்கு பதிலாக புளி தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இது மாதிரி இதை வந்து நல்லா அரைச்சிருக்கேன், அதை ஒரு வடிகட்டியில் சேர்த்துட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிக்சி ஜார் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் நல்லா தண்ணி குத்தி அலம்பிட்டு திருப்பி இந்த வடிகட்டிலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு இந்த சக்கை இருக்கும் இல்லையா, இது ஆக்சுவலி சக்கை கிடையாது. இதுலேயும் வந்து உங்களுக்கு அந்த புதினா கொத்தமல்லியோட டேஸ்ட் எல்லாம் வந்து நிறையா வரும். அதனால நீங்கள் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் பண்ண போகிறோம் இல்லையா, அது கூட நம்ம இது சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயின் பண்ண இந்த தண்ணி வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ இதில் தண்ணியெல்லாம் ஒரு ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்சூர் பவுடர், காஞ்ச மாங்காய் பொடி சொல்லுவாங்க இல்லையா, அது 1/2 ஸ்பூனுக்கும் 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் நடுவா இருக்கிற மாதிரி கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர். இது எல்லாமே கஸ்டமைசபிள், உங்களுக்கு வந்து காரம் எந்த அளவு வேணுமோ இல்ல வேண்டாமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பொடி எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் வந்து புளி வந்து ஊற வச்சு கொஞ்சம் வந்து ஜூஸ் பண்றது பேஸ்ட் பண்றதுக்கு ஆட் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோட மீதி பொடி புளியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். மீதி புளி தண்ணி கடைசியா 1/2 மூடி எலுமிச்சம்பழம், இது வந்து நல்ல பெரிய பழமா இருந்தது, அதனால வந்து 1/2 மூடி சேர்க்கிறேன். நீங்க மீடியம் சைஸா இருக்குல்ல சின்னதா இருக்குன்னா 1 பழம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த இதையும் இது உள்ளே போட்டுருங்க. இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட் அண்ட் ரிஃப்ரெஷிங்கான ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஃப்ளேவரும் நம்ம தண்ணிக்கு தரும். அவ்வளோதான், இப்போது இதெல்லாம் போட்டாச்சு, நல்லா கலந்து விட்டுருவோம். இதில் நம்மளோட பானிபூரியோட தண்ணி ரெடி ஆயாச்சு. உங்கள்கிட்ட பூந்தி இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக பூந்தி எடுத்து இது மேலே அப்படியே கூட ஃப்ளோட் பண்ணி விடலாம், உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்மளோட பானி ரெடி ஆயாச்சு. இதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன், நீங்கள் வெளியிலையும் வைக்கலாம். கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்ததுன்னா இது கொஞ்சம் பெட்டர் டேஸ்டிங்காக இருக்கும், அதனால நான் இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஓகே, இப்போ நம்மளோட மாவு நல்லா ஊறியிருக்கு, பால் பாலாக இதை வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பால் பாலாக உருட்டிக்கிறேன். இப்போ இந்த எல்லா பாலையும் நம்ம வந்து சப்பாத்தி கட்டையில் வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாம் ஈவன் சைஸாக இருக்கணும்னுலாம் அவசியம் கிடையாது, சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து இதை பிரித்து எடுத்துக்கோங்க. இதையும் வந்து மறுபடியும் இந்த ஈர துணியை போட்டு மூடி வச்சுருங்க, மாவு வந்து காயக்கூடாது. அதனால இப்போது நான் இங்கே 1 பால் வச்சுருக்கேன், இதை வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப மெல்லிசாக ரோல் பண்ணக்கூடாது, கொஞ்சம் திக்கா இருக்கணும், எல்லா சைடும் ஈவனா இருக்கிற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இது ரோல் பண்ணும்போது சப்போஸ் உங்களுக்கு
ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் மைதா டஸ்ட் பண்ணிட்டு மைதா தூவி விட்டுட்டு அப்புறம் கூட இதை வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து இங்க பாத்தீங்களா, இந்த அளவு திக்னஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து ரோல் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவு திக்னஸ். இப்போ இதை வந்து குட்டி குட்டியா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோம். ஏதாவது ஒரு டப்பாவோட மூடியோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ரவுண்டு பாத்திரமோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி என்னோட கேக் மோல்டு இது மாதிரி ஈவன் சைசஸா நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மீதி மாவையும் நீங்க மறுபடியும் வந்து ரோல் பண்ணிட்டு அதுல இருந்தும் வந்து ரவுண்ட் ரவுண்டா வெட்டி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ இந்த மாதிரி எடுக்கிறீங்க இல்லையா, இதையும் என்ன பண்ணுங்க, ஈர துணியிலயே ரேப் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் எதுவுமே காயக்கூடாது. இருக்கட்டும், நான் இதே மாதிரியே ரவுண்ட் ரவுண்டா எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பூரியையும் ரவுண்ட் ரவுண்டா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதையுமே வந்து ஈர துணி போட்டு மூடியே வச்சுக்கோங்க பொரிக்க வர வரைக்கும். இப்போ இந்த கடாயில எண்ணெயை சுட வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகணும், இதுக்கு ஒரு மீடியம் ஹைல வச்சுக்கோங்க டெம்பரேச்சர். எண்ணெய் நல்ல சூடானதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு ஒரு பூரியா பொரிச்சு எடுக்க போறோம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருக்கு. நான் ஒரு ஒரு பூரியா இதில் வந்து பொரிக்கிறதுக்கு போடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பூரி போட போட அதுவே நல்லா உப்பி வந்துடுது. அப்படி சப்போஸ் நல்லா புஃப்னு வரலன்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா உப்பி உப்பி வந்துடும். இப்போது இது நல்லா எல்லா சைடும் டார்க் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். நல்ல கலர் வந்ததுக்கப்புறமா எடுங்க. ரொம்ப சீக்கிரமே எடுத்துட்டிங்கன்னா இப்போது கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். டைம் ஆச்சுன்னா அது ஒரு மாதிரி சவுக்கு சவுக்குன்னு போயிடும். ஸோ நல்லா எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகி அந்த சுற்றி இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் அடங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பூரியை வந்து வெளியில் ஆயிலேருந்து வந்து வெளியே எடுத்துக்கலாம். இப்போ பூரி எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு. இப்போ நான் இதை எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துக்கிறேன். நல்ல டார்க் டீப் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இப்போ இதே மாதிரியே நான் மற்ற பூரி எல்லாமும் ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஏழு இந்த மாதிரி பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 1/2 கிலோ உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கோட ஒரு 1/4 கப் இருக்கிற மாதிரி பாயில் பண்ண பச்சை பட்டாணி வச்சிருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். நீங்க கண்டிப்பா பச்சை பட்டாணி தான் சேர்க்கணும்னு இல்லை. இப்ப நான் பச்சை பட்டாணி சீசன்ங்கிறதுனால சேர்த்திருக்கேன். இதுல நீங்க வந்து ஊற வச்சு முளைக்கட்டின பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அது சேர்க்கலாம். அப்புறம் பாயில் பண்ண கருப்பு கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அது சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவு உப்பு. நான் உருளைக்கிழங்கையும் உப்பு சேர்த்துதான் வேக வச்சிருக்கேன், அதனால இப்போ 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உப்பு. ஆம்சூர் பவுடர் 1 டீஸ்பூன். தனியா 1 டீஸ்பூன். இது சேர்த்துட்டு நான் அந்த பானிபூரியோட தண்ணியிலேருந்து நம்ம வடிகட்டின பேஸ்ட் இருக்கும் இல்லையா, இந்த பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் வர அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்னா பிசைஞ்சிடலாம். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர். காரம் வந்து கொஞ்சம் பாத்துக்கோங்க, ஏன்னா நம்ம அந்த புதினா பேஸ்ட் வேற அந்த கொத்தமல்லி புதினா பேஸ்ட் வேற ஆட் பண்ணிருந்தோம்ல, அதுலயும் வந்து கொஞ்சம் காரம் இருக்கும். இப்போ நம்மளோட மசாலாவும் ரெடி. வாங்க அடுத்தது நம்ம பானிபூரி எப்படி அசம்பிள் பண்றதுன்னு பாக்கலாம். இப்போ நம்ம பானிபூரியோட பூரி ரெடி, பானி ரெடி, அதோட உள்ளுக்குள்ள பண்ற ஆலு ஸ்டஃபிங் ரெடி. வாங்க இது எப்படி அசம்பிள் பண்றதுன்னு பாக்கலாம். முதல்ல ஒரு பூரி எடுத்துக்கோங்க, நல்லா இந்த மாதிரி போட்ட போட்டுக்கோங்க. இதுல நம்மளோட உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ள இப்படி அப்படி வச்சிருங்க. மேல லைட்டா வெங்காயம், இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணா நீங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இல்ல இப்படியே இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் மட்டும் வச்சு இந்த பானிய ஒரு தடவை நல்லா கலக்கிட்டு அப்படியே இதுல முக்கி வெளியே எடுத்துட்டு பாத்தீங்களா, அவ்வளவுதான். முடிச்சுட்டு ஸ்டஃபிங் எடுத்து உள்ள வச்சுட்டு மேல வெங்காயம் ஆட் பண்ணிட்டு கலக்கிட்டு இப்படி நல்லா ஊத்திட்டு எனக்கு வந்து பானிபூரிய நல்லா தண்ணிக்குள்ள முக்கி எடுத்தாதாங்க பிடிக்கும். மேல தண்ணி ஊத்துறத விட அப்படியே அந்த தண்ணியில அதை முக்கி எடுக்கிறது தான் டேஸ்டா இருக்கிற மாதிரி எனக்கு தோணும்.
நீங்க இந்த டீம் டீம் முக்கிற டீமா இல்லைன்னா எடுத்து ஊத்திக்கிற டீமா, உங்க டீம் என்னங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்கை என் கூட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல மீட் பண்ணலாம். என்ஜாய்.